என்ன காப்பாத்துங்கம்மா, எங்க சின்னம்மா என்ன அடிக்க வராங்க. எதுக்காக? எதுக்கா? அவங்க அம்மா செத்து 5 வருஷம் ஆச்சு. நான் சின்னம்மா தான், உலகத்துக்கு பயந்து போனா போகட்டும்னு 2 வேளை சோறு போடுறேன். இவ்வளவு செய்யறவ கத்திய கையில கொடுத்து கோழிய வெட்டுறானா? பாவம் புண்ணியனு பாப்பார புள்ளியாட்டம் பேசுறான். நிஜமாவா? நிஜம்தான் அம்மா. போயும் போயும் வாயிலா பிராணிய கொல்ல என் மனசு ஒத்துக்கலம்மா. சமைச்சு வச்சா திங்க மட்டும் முடியுது. பொய் சொல்றாங்க, பட்னி கிடந்தா கூட மாமிசம் திங்க மாட்டேன். குரங்கு மேல மேல பேசிக்கிட்டு இருந்தா அரை வட்ட வெட்டிடுவேன். குழந்தையை மிரட்ட கூடாது. இந்த சுட்டி பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுவதை விட்டு வெட்டுவேன் என்கிறாயே? பட்ட தெரியும் பாப்பாத்திமா, இது வேலைக்கு 3 பானை சோறு திங்குதே, நீ போடுவியா? போடுகிறேன். பிள்ளைக்கு 1 வாய் சோறு போடுவது 1 பாரமா? அம்மாடி, என்ன முதல் நினைச்சு பேசிட்டேன். நானும் உன்ன பெத்துக்கிட்டு வரேன், நீ நல்லா இருக்கணும். அம்மா அம்மா, இனி பயம் எதற்கு? உன் சின்னம்மா போய்விட்டாளே. இது இது பயம் இல்லம்மா, சந்தோஷம். இனி அம்மா அப்பா குரு தெய்வம் எல்லாமே நீங்க தான். சேற்றிலேதான் செந்தாமரை மலர்கிறது. உன் பெயர்? என் பேர் ஐயா ரங்கநாதன். ஓ, நீங்களும் அம்மாவும் அண்ணனும் என்ன ரங்கான்னு கூப்பிடுங்க. சொன்ன வேலையும் செய்வேன், உங்க காலங்கிழியே இருப்பேன். நீ வாழ்க. தனுர்வேத வித்தகர் துரோணாச்சாரியாருக்கு வணக்கம். அண்ணா, இவைகளெல்லாம் என்ன? ராஜ மரியாதை. துரோணாச்சாரியார் இந்த உத்தியோக பொறுப்பேற்கிறார் அல்லவா, வற்புறுத்தி வழங்கிவிட்டு வரும்படி பீஷ்மர் தான் இவைகளை அனுப்பி. செல்வங்கள் எதிர்பாராமல் வந்தால் ஆசி என்னும் பெருவலையில் நாமும் சிக்கிக் கொள்வோமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த பயம் எனக்கும் உண்டம்மா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாளிகை வசதிகள் நம்மை பாதிக்காத வரையிலும் நமக்கு பிரச்சனைகள் இல்லை. குருகுல பிதாமகரின் திருப்திக்காகவாவது இவைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். துரோணாச்சாரியரே, நாம் புறப்படலாமா? பீஷ்மர் அங்கு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்.